ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 10/4/2019 புதன்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக நாளைய ட்ரேடிங்க்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். லைக் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி 67 புள்ளிகளுக்கு மேலே 11671 அப்படிங்கிற லெவலில் ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்து 0.58% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 ட்ரேட் ஆன பங்குகள், நிஃப்டி 50 கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், முடிவடைந்த மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஸ்டாக்ஸ் பற்றியெல்லாம் நம்ம இதுக்கு முந்தைய வீடியோவில் போஸ்ட் மார்க்கெட் ஏரியாவில் பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ நம்ம 10ஆம் தேதி மார்க்கெட்டுக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டாக நிஃப்டி வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ 11700 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே மார்க்கெட் தாண்டிச்சு அப்படின்னா ஒரு அப்சைட் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். டியூஸ்டே கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புல்ஸ் ஆர் ஆக்டிவில் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது 11684 அப்படிங்கிற லெவலை தாண்டி மார்க்கெட் ட்ரேட் ஆச்சுன்னா ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டை நம்ம நிஃப்டி 50 எதிர்பார்க்கலாம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், 5 டேவோட எஸ்எம்ஏ வந்து 11640 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த லெவலை தாண்டும் போது நம்ம நிஃப்டி 50 11761 அப்படிங்கிற ரேஞ்ச் பவுண்டை தாண்டும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ நாளைய பங்குச்சந்தை 11640 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டில் நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயத்தை எதிர்பார்க்கலாம். அடுத்தது 11622 அப்படிங்கிற லெவலை பொறுத்த வரைக்கும் தாண்டி மார்க்கெட் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் விஷயமாகவும், அதுக்கு கட்டாகி ட்ரேட் ஆகும்போது 11540 அப்படிங்கிறது ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் லெவலாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ நாளைய ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ குளோபல் மார்க்கெட்டை பொறுத்து என்ன சேஞ்சஸ், இப்போ யூஎஸ் மார்க்கெட் டவுனில் இருக்குது, யூரோப்பியன் மார்க்கெட் டவுனில் இருக்குது, ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி மற்றதெல்லாம் பாசிட்டிவாக இருந்தாலும் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி மட்டும் நெகட்டிவாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம குளோபல் மார்க்கெட்லாம் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகி நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆகிற ஏஷியன் மார்க்கெட் டவுனில் ஓப்பன் ஆகி நம்ம பங்குச்சந்தை வந்து 11640 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணி ட்ரேட் பண்ணிச்சு அப்படின்னா 11622 அடுத்த லெவல் 11540 எதிர்பார்க்கலாம். சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகி 11640 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆகி 11700 கட் பண்ணி ட்ரேட் ஆச்சுன்னா அகெயின் ஒரு புல் பேக் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது டெக்னிக்கலாக நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள். எம்ஏசிடி அண்ட் ஆர்ஏசி லைனை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எம்ஏசிடி கிராஸ் ஆகி மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கு. ஸோ செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டுது எம்ஏசிடியில். ஸோ இந்த லெவல் மாறுறதுக்கான டைம் கொஞ்சம் எடுத்துக்கும். அதே மாதிரி ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆர்எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டில் வந்து ஓவர்பாட் ஏரியாவுக்கு கீழே இருக்குது. ஸோ ஓவர்பாட் ஏரியா முடிஞ்சு கீழே மார்க்கெட் இருக்கிறது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமாக இருக்குது. ஸோ நாளைக்கு ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டிய பிவோட் லெவல்ஸ், 11671 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன நிஃப்டி 50 பிவோட் லெவல், முதல் சப்போர்ட் 11599, செகண்ட் சப்போர்ட் 11527, முதல் ரெசிஸ்டன்ஸ் 11714, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 11756. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 30113 அப்படிங்கிற லெவலில் 29823 முதல் சப்போர்ட் லெவலாகவும், 29532 செகண்ட் சப்போர்ட் லெவலாகவும் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 30284 முதல் ரெசிஸ்டன்ஸாகவும், 30455 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் இருக்குது. கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதாவது அதிக லெவலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸு ஸ்டில் 12000 அப்படிங்கிற கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் அதிக இன்ட்ரெஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது வந்து ஒரு க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வச்சுருக்காங்க. 11900 11800 அதை தொடர்ந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸு. புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 11500 அப்படிங்கிற லெவல் ஸ்டில் க்ரூஷியல் சப்போர்ட் லெவலாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. அதை தொடர்ந்து 11600 அதிக லெவலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அடுத்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் பண்ண ட்ரான்சாக்ஷன்ஸை பார்க்கலாம்.
ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதியோட எண்டில் 4,784 அப்படிங்கிற லெவலில் பர்ச்சேஸ் பண்ணி 3,571 அப்படிங்கிற லெவலில் சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 1,212 crore நெட் சேல் நடந்திருக்கு நம்ம ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் டிரான்சாக்ஷன்ஸில். டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 2,700 crore மேலே பர்ச்சேஸ் பண்ணி 3,388 crore கிட்ட சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 688 crore சேல் நடந்திருக்கு டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ். இது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் டிரான்சாக்ஷன் பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. ஹை ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹை டெலிவரி பர்சன்டேஜில் காட்ஃப்ரை சிபி, பவர் கிரிட், ஹிந்துஸ்தான் டெலிவர், கோல் இண்டியா, ஹெச்டிஎஃப்சி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐடிசி, நெஸ்டல் இண்டியா, பெட்ரோநெட், எல்டி, இந்த பங்குகள் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள். லாங் பில்டப்பில் டிஹெச்எஃப்எல், இந்தியன் பேங்க், ரிலையன்ஸ் கேபிட்டல், கான்கர், டோரன் ஃபார்மா, டாடா மோட்டார்ஸ், ஜெஸ்டைல், பாரத் ஃபினான்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஓரியன் பேங்க், 52 ஸ்டாக்ஸில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக லாங் பில்டப்பில் இருக்குது. மொத்தம் 73 ஸ்டாக் ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் குமென்சன், எம்ஜிஎல், டிஎல்எஃப், ஒர்க் ஃபார்மா, நேஷனல் அலுமினியம், எஸ்கார்ட்ஸ், கேடிகே பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, அசோக் லீலாண்ட், ஸ்ரீ சிமெண்ட். 37 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. அதில் சீட் லிமிடெட், எம்ஆர்பிஎல், டோரன் பவர், எம்சிஎல், என்பிசிசி, மேரிகோ, எல்என்டி ஃபினான்ஷியல் ஹவுசிங், என்எம்டிசி, ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, காட்ஃப்ரே பிலிப் கவனிக்க வேண்டிய பங்குகள். 34 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது பிசி ஜுவல்லர், கேன்ஃபின் ஹோம், பீடியாலைட் இன், எஸ்ஆர் டிரான்ஸ் ஃபினான்ஸ், ஸ்டார், ஹேவல்ஸ், ஏஷியன் பெயிண்ட், எஸ்ஆர்எஃப், ஐஜிஎல், பி சாஃப்ட். இந்த பங்குகள் எல்லாமே லாங் அன்வைண்டிங்கில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள். ப்ரைஸும் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆன பங்குகளில் நம்ம நிஃப்டியில் கவனிக்க வேண்டியது எஸ் பேங்க், விப்ரோ, டாடா மோட்டார்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், பஜாஜ் ஆட்டோ, கோல் இண்டியா, ஆயில் இண்டியா கார்பரேஷன், ஐஓசி. நெக்ஸ்ட்டு நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் அசோக் லேலேண்ட், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. மிட்கேப் 100ல் குமென்சின், கனரா பேங்க் எல்லாம் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஸ்மால் கேப் 100ல் இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட், அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ஸோ சொல்யூஷன் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஐடியில் பேங்க் செக்டரில் என்னென்ன பங்குகள் குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பேங்க்கில் எஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க்கும், ஐடியில் விப்ரோவும் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஃபார்மா, லுப்பின், பயோகான் பங்குகள் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஃபினான்ஸில் ஐசிஐசிஐ பேங்க் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஸோ நாளைய ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ட்ராடேக்கு சூஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோன்னா பிஎஸ்சி 30ல் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த ரெண்டு பங்குகள் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஸோ மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த ரெண்டு ஸ்டாக்கை பற்றி நம்ம கவனிக்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜெட்டார்வேஸ் பணத்துக்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்கிறத இன்றைக்கி காலையில் நான் ஒரு நியூஸ் படித்தேன். ஸோ அது எந்தளவுக்கு இம்பாக்ட் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பேங்க் செக்டரில் ஹை லெவலில் அட்டென்ஷனில் இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் வேண்டிய மொத்த பங்குகள் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், இந்த மூணு பங்குகளை நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நியூஸஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ், பல்க் டீல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பல்க் டீல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நாளைக்கு கவனிக்க வேண்டியது ஜி நியூஸ் லிமிடெட், ஐஎஃப்சிஐ லிமிடெட் வந்து 32,546 ஷேர்ஸை 15 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. நியூஸஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்பிஐ பேங்க், பேங்க் வந்து எம்சிஎல்ஆரை வந்து கட் பண்ணியிருக்காங்க 5 basis points. ஹோம் லோன் ரேட்ஸ் அப் டு 30 lakh ஹவ் பீன் கட் பை 10 PBS. அதாவது இவங்க வந்து இப்போ ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி எல்லாமே குறைச்சிட்ருக்காங்க. ஆர்பிஐயில் வந்து நமக்கு ரெப்போ ரேட் குறைச்சதுனால பேங்க் வந்து அவங்களோட லோனுக்கு சார்ஜ் பண்ண அமௌண்ட்டை குறைச்சிட்ருக்காங்க. ஸோ எஸ்பிஐ பேங்க் வந்து 5 basis points வந்து குறைச்சிருக்காங்க. 30 lakhs மேலே லோன் இருக்கிறவங்களுக்கு 10 PBS குறைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் கஸ்டமர்ஸ்க்கு அப்படின்னே சொல்லலாம். அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் கம்பெனி வந்து 50 crore மேலே ரைஸ் பண்ணியிருக்காங்க வயா கமர்ஷியல் பேப்பர்ஸ். அடுத்து அசோக் லேலண்ட் ப்ரொமோட்டர் வந்து ஒரு பிளட்ஸ்ட் பண்ணியிருக்காங்க, 1.33% ஸ்டேக் இந்த கம்பெனி. இது வந்து அசோக் லேலண்டில் கவனிக்க வேண்டிய நியூஸு. வோடஃபோன் ஐடியா 25 crore ரைட் இஷ்யூவை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க April 10th April 24th. இது கவனிக்க வேண்டிய விஷயம். ஜெட்டார்வேஸ் அகெயின் நெகட்டிவான நியூஸ். உஷா மார்டின் கம்பெனி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா சேல் அப் இட்ஸ் ஸ்டீல் பிஸ்னஸ் டு ஸ்டார்டா ஸ்பாஞ்ச் அயன். ஸோ இது வந்து அஷா மார்டினில் கவனிக்க வேண்டிய நியூஸு. பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் அத்தானி பவர், டிஎல்எஃப், ஐடிபிஐ பேங்க், ஜெட் ஏர்வேஸ்,
பிசி ஜுவல்லர், ரிலையன்ஸ் பவர், ஒக்ஃபார்மா இந்த பங்குகள் எல்லாமே பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக அமைஞ்சிருக்கு. ஸோ கவனிக்க வேண்டிய பங்கு, ஸோ இதெல்லாம் தான் நம்ம நாளைக்கு ட்ரேடிங்க்கு பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நாளைக்கு ட்ரேடிங்க்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாளைக்கு கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் எதுவுமே மென்ஷன் ஆகலை. நாளைக்கு குளோபல் மார்க்கெட் பார்த்துட்டோம், கமாடிட்டிஸ் பார்த்துடலாம். கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில், பிரெண்ட் ஆயில் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. இந்திய கமாடிட்டியில் கோல்டு நெகட்டிவ் பாசிட்டிவாகவும், சில்வர் நெகட்டிவாகவும், க்ரூட் ஆயில் நெகட்டிவாகவும், நேச்சுரல் கேஸ் நெகட்டிவாகவும், காப்பர், நிக்கல், லெட், ஜிங்க் எல்லாம் நெகட்டிவாக இருந்தாலும் அலுமினியம் மட்டும் 0.50 புள்ளிகள் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ குளோபல் மார்க்கெட் நம்ம பார்த்தாச்சு. யூஎஸும் யூரோப்பியனும் டவுனில் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் ஹெச்எக்ஸ் நிஃப்டி டவுனில் இருந்தாலும் மற்றபடி மற்றதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகுது, நாளைக்கு காலையில் ஏஷியன் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து சில சேஞ்சஸ் வரும். அந்த தகவல்களை நம்ம நாளைக்கு காலையில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பேசிக்காக இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச். நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.